ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜினோஸ் வ்ளாக். சம்மருக்கு வந்து எந்த பழம் பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா கிர்னி பழம், அதுதான் ரொம்ப பெஸ்ட்டு. அந்த பழத்தோட ஜூஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வந்து நான் ஏற்கனவே வந்து இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி, ஒரு சின்ன சைஸ் கிர்னி பழம் தான், அது இந்த சைஸில் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா அது கட் பண்ணுறதெல்லாம் காமிச்சோன்னா வீடியோ லெங்க்தி ஆயிரும், அதுக்காக தான். இது கூட இப்போது பனங்கல்கண்டு எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் பனங்கல்கண்டு எடுத்திருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஒரு மாதிரி கொஞ்சம் கல் கல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும், கற்கண்டு மாதிரி இருக்கும். இது எடுத்திருக்கேன். இது வந்து இப்போது இது கூட போடலாம். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம், நான் கம்மியாக போட்டிருக்கேன். ஏன்னா இந்த பழம் வந்து சின்ன பழம், அதனால் கம்மியாக போட்டிருக்கேன். இது மிக்ஸியில் இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இது ஒரு கிளாஸ்க்கு மாற்றிடலாம். நான் வந்து 2 ஐஸ் க்யூப்ஸ் போடுறேன், கொஞ்சம் சில்லுன்னு குடிக்கிறதுக்காக. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இது நீங்கள் ஐஸ்க்யூப் போட்டு குடிக்கலாம், இல்லைன்னா ப்ளெயினாக கூட குடிக்கலாம். ஆனால் நான் இது கூட எந்த தண்ணியோ பாலோ எதுவும் ஆட் பண்ணல, ஒரே பழத்தில் எடுத்த ஜூஸ் தான் அது. அது மிச்சம் பாருங்கள், இன்னும் இவ்வளோ இருக்குது. ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.